ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் டேரெக்டாகவே போயிட்டு உங்கள் அப்பா வந்து கேட்டிருக்காரு, இது மாதிரி வந்து ஏற்கனவே வந்து சைலஜ் யாரோ பையனை லவ் பண்ணி போயிருக்கா, அதெல்லாம் நீ என்கிட்ட எந்த விஷயமே வந்து சொல்லாமல் இது மாதிரி அருணுக்கு வந்து பொண்ணு கேட்குறியே, என்ன நியாயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா டேரெக்டாகவே கேட்டிருக்காரு. உடனே உங்கள் அத்தை வந்து காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிருந்தேன், இந்த பொண்ணு பண்ண விஷயத்த நான் என்னத்தை உங்ககிட்ட சொல்லு, இந்த விஷயத்த சொல்லி நான் உங்ககிட்ட எப்படி உன் முகத்தில் நான் முழிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் என் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கேன் அப்படின்னோடனே, ஒன்றுமே புரியலை. இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோடனே எங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் அதிகம் வர மாதிரி ஆரம்பிச்சுட்டு, ஒரு மாதிரி வந்து அவருக்குமே ஒரு மாதிரி குழப்பமாயிட்டு, சரின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி ஏன் இப்படிலாம் வந்து நீ வந்து இது பண்ணுற, இதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு உங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி அந்த பையனை விரும்பி தானே போயிருக்கா, அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தோன்னு தான் அவன் வீடெல்லாம் எல்லாமே போய் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. அவன் வந்து நல்ல ஒன்றும் கிடையாதான், ஏரியாவில் எல்லாருமே வந்து இதாக பேசினதுக்கப்புறம் அவன் அன்றைக்கி போன அன்றைக்கே வந்து அவன் ஃப்ரெண்டு எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து போயிட்டு அன்னைக்கு நைட்டே வந்து எங்களுக்கு ஃபோன் அடிச்சிட்டா, இது மாதிரி என்னை வந்து அழைச்சிட்டு போயிடுமா அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டான். இங்கேருந்து நான் வந்துட்டு வர்றது கஷ்டமாக இருக்குது, அதனால நீ வந்து அழைச்சிட்டு போயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணிட்டான். நாங்களும் உடனே அவள் போய் ஒரு 3-4 மணி நேரத்துலேயே போயிட்டு நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்டோன்னே, அதுக்கப்புறம் இப்போ அந்த பையனை வந்து நான் இனிமேல் வந்து உன் பேச்சையே கேட்குறேம்மா, நான் பண்ணது தப்பு தாம்மா, நான் இனிமேல் ஒழுங்காக இருக்கிறேன், நான் இனிமேல் எதையுமே வந்து நான் இது பண்ண மாட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட நம்பிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தானே வந்து உனக்காக தான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் அருணை பேசுகிறேன் அப்படின்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியலை. சரி உங்கள் அப்பாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே அப்படியே தெரியாமல் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் அத்தையோட வீட்டுக்காரு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஒரு மாதிரி காலில் விழுவாத குறையாக வந்து பேசியிருக்காங்க, இவரை எப்படியோ சம்மதிக்க வச்சுட்டாங்களா, அதனால தான் உங்கள் அப்பாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு பக்கம் வந்து பையன்ட்டு இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா, வீட்டில் சொல்லலாமான்ட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலேயே தான் அவர் வந்திருக்காரு. முக்கியமாக அவருக்கு வந்து எது என்ன பண்ணுறதுங்கிறது அடுத்த முடிவை பற்றி எதுவுமே தெரியல, கல்யாணம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்படின்னோடனே சரி என்னம்மா என்ன அண்ணங்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தான் நம்ம வந்து சம்மதம் வாங்கணும், அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் வேண்டாம், ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட வந்து அபிப்பிராயம் இருக்கும், அப்படி இருக்கிறப்போ நாளைக்கு இந்த விஷயம் வந்து அவனுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிய வருது, யார் மூலயமாகவோ இந்த மாதிரி தெரிய வருதுன்னா அவன் என்ன நினைப்பான், நம்ம அம்மா அப்பாவும் நம்மளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுவேன்னா அண்ணன் ரொம்ப நல்லவன், அவன் யாரையும் லவ் பண்ணலை, ஒழுங்காக படித்து இப்போ உங்களுக்காக வேலையும் பார்த்துக்கிட்டு வீடும் வந்து இஎம்ஐயில் தனியாக வந்து வீடு வாங்கி வந்து கட்டிக்கிட்டு இருக்கான், இஎம்ஐயும் கட்டிக்கிட்டான் இருக்க ரெண்டு விஷயம், அப்படி இருக்கிற ஒரு பொறுப்பானவனுக்கு நம்ம வந்து எப்படி அவங்களோட வாழ்க்கை அமைச்சு வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் வந்து சைலஜா வந்து எந்த தவறுமே சொல்லலை, அது அவளோட விருப்பம், அவள் லவ் பண்ணியிருக்கா போயிருக்கா அப்புறம் திரும்பி வந்துட்டாங்கிறது அது அடுத்த விஷயம். ஆனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்மளால் எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாதுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குமா, ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்குல்ல இந்த மாதிரி வந்து அப்படிங்கிற மாதிரின்ட்டோன்னே, இல்லைன்னா சைலஜாவே வந்து பேச சொல்லி அண்ணனுக்கு விருப்பம் இருக்கா என்னென்ட்டு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு மேலே அவன் வந்து சம்மதம் தெரிவித்தான்னா நம்ம வந்து மேற்கொண்டு கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னோடனே, சரி ஓகே நான் இதை வந்து உங்கள் அப்பா கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன், இது மாதிரி அருண்கிட்ட வந்து நீங்கள் பேசாதீங்க, சைலஜாவே உன் தங்கச்சியெல்லாம் வர சொல்லுங்கள் ஊருக்கு, இங்கே வர சொல்லி நம்ம அருண்கிட்ட வந்து அவள்கிட்டயே பேச சொல்லுவோம், சைலஜாவிட்டு பேச சொல்லுவோம், பேசினதுக்கப்புறம் அவனுக்கு வந்து விருப்பப்பட்டு எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணான்னா சரி ஓகே, அவனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டானா நீங்கள் அதுக்கு மேலே அவனை கம்பல் பண்ணக்கூடாது, இதனால் உங்கள் தங்கச்சி வந்து உங்கள்கிட்ட பேசாமல் போனாலும் அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் கவலை கிடையாதுங்க, ஏன்னா நம்ம பையனோட வாழ்க்கை நம்மளுக்கு நாளைக்கு வந்து அவன் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, உங்களால் தான் வந்து இன்றைக்கி என் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையாலே நம்ம இத்தனை வருஷம் வந்து வளர்த்தது எல்லாமே வந்து போயிடும், இதுக்கு நான் வந்து சம்மதிக்க மாட்டேன், இதே எங்கள் சொந்தக்காரவங்களை இந்த மாதிரி நான் இதே ஒரு அண்ணன் பொண்ணு அப்படி பண்ணியிருந்தேன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்கள் தங்கச்சி பொண்ணுங்கிறதுக்காக நம்ம அதுக்குன்னு எல்லாமே பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க முடியாதுங்க அப்படின்னோடனே, சரி சரி ஓகே ஓகே பார்த்துக்கலாம், நம்ம அதுக்கப்புறம் வந்து எதாக இருந்தாலும் வந்து ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே அதில் சொல்லலை, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதோடையே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்து எந்த முடிவெடுத்தாலும் நம்ம அதுக்கு மேலே வந்து எதுவும் வந்து கடவுள் விட்ட வழி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த இதுக்கு போக வேண்டியதாக, அரனுக்கு வேறு எங்காச்சும்
அவன் அப்படி வேணான்னு சொல்லிட்டானா அருணுக்கு வேற எங்காச்சும் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறது தான் ஒரே வழி அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தங்கச்சிகிட்ட பேசுகிறேன் இங்கே வர சொல்கிறதுக்கான வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகே அந்த வேலையை பாருங்கள் அவன் வந்துட்டு என்ன சொன்னாலும் நம்ம வந்து அதை எடுத்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்க அப்படின்னோடனே சரி சரிவா இதை விட நீ சொல்கிறதே நானும் கேட்குறேன் நீ சொல்கிறதுலையும் ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கு மேலே வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நான் சொல்லிவிட்டேன் அவங்கள்ட்ட இதுக்கு மேலே வந்து எதுவும் வந்து என்னை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு.